வானம் பார்த்த நிலம், பருவமழையை மட்டுமே நம்பி செய்யும் பாசனம் என ஒவ்வொரு போகத்திற்கு இடையிலும் பெரும்பஞ்சத்தை பார்த்தவர்கள் தமிழ் மக்கள். இயற்கை கையை விரிக்கும் போதெல்லாம் நிலம் வறண்டு வாழ்க்கை வற்றிப்போன நிலையில் ஒரு சூப்பர்மேன் போல தென் தமிழக வேளாண் குடிகளின் வாழ்வில் விளக்கேற்றினார் பொறியாளர் ஜான் பென்னிக்குயிக். 18 நூற்றாண்டிலிருந்தே பெரியாற்றின் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அப்படி ஒரு அணை கட்ட முடியுமா என்ற நம்பிக்கை எவருக்கும் இருக்கவில்லை. நம்பிக்கையோடு முன்வந்தவர்களையும் அப்போதைய ஆங்கில அரசு ஊக்குவிக்கவில்லை. பின்னர் 1882 ஆண்டு ஜான் பென்னிக்குயிக்கின் முயற்சியால் பணிகள் துவங்கி 1895 ஆண்டில் 155 அடி உயர அணை கட்டி முடிக்கப்பட்டது. அதுதான் பெரியார் அணை. ஐந்து மாவட்ட விவசாய உற்பத்தியில் பெரும்பாச்சலை உருவாக்கியதும் அந்த அணைதான். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிவகிரி என்ற முகட்டில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் பெரியாற்றை கிழக்கு நோக்கி, அதாவது வைகை பாசனத்தை நோக்கி திருப்புவதுதான் திட்டம். இன்றைய தொழில்நுட்ப வசதிகள் எதுவும் இல்லாத அக்காலத்தில் மனித உழைப்பை நம்பி மட்டுமே இதை சாதித்து முடித்தார் ஜான் பென்னிக்குயிக். முல்லைப்பெரியாரை பொறுத்தவரையில் முல்லைப்பெரியாறு மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஒரு ஆறு. அந்த பெரியார் என்பது மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறு. அந்த மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறை கிழக்கு பக்கமாக நாம் திருப்பி கொண்டு வந்து வைகையோடு இணைத்திருக்கிறோம். அதாவது பெரியார் படுகையை வைகை படுகையோடு இணைத்திருக்கிறோம். இதுதான் வந்து பெரிய விஷயம். அந்த காலத்தில் ஆசியாவிலேயே இது முதல் என்று கூட சொல்லலாம். அவர் பல நூறாண்டுகளுக்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பது என்பது இங்கே தான். என்னென்ன, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு முகடு, ஒரு மேடு, இந்த கிழக்கு பகுதி இந்த பக்கம் மதுரை மாவட்டம், அந்த பக்கம் எல்லாம் கேரளம், மேற்கு பகுதியில் எல்லாம் கேரளம். ஆனால் நம்முடைய பகுதியில் பெய்கிற மழையும் சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரள பகுதியில் பெய்கிற மழையும் சரி, எல்லாமே உருண்டு ஓடி அந்த பக்கம் வீணாக கடலில் கலக்கிறது, அரபிக்கடலில் போய் சேர்கிறது. ஆனால் இங்கே நிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் அன்றைக்கு பிளவுபடாத மதுரை மாவட்டத்தினுடைய ஜனத்தொகை 500,000. இந்த 500,000 பேர் இருக்கிற ஜனத்தொகையில் எல்லாருக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆண்டு பஞ்சம், ஒரு ஆண்டு கொஞ்சம் சுமாராக மழை பெய்யும், அடுத்த ஆண்டு பஞ்சம், அடுத்த ஆண்டு மழை பெய்யும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தோம்னா வரலாற்று ரீதியில் எங்கேயோ சங்க இலக்கியங்கள் படித்த மாதிரி ஞாபகம், பாண்டிய நாடு பன்னீரி ஆண்டு வர்க்கடம் சென்றது, 12 வருஷம் கண்டினியூஸ் ட்ரவுட், 12 வருஷம் தொடர்ந்து வர்க்கடம்னா பஞ்சம், பஞ்சமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இதையெல்லாம் வந்து இந்த பக்கம் மதுரைக்கு கீழே, மதுரைக்கு கிழக்கு பக்கம் வருகிற பொழுது வைகையில் வரக்கூடிய தண்ணீர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஆய்வு பண்ணி பொறியாளர்கள் மதுரையை தாண்டி அந்த பக்கம் வைகையில் போகக்கூடிய தண்ணீரானது ஒரு 64 நாள் 65 நாளுக்கு போச்சுன்னா அப்போ இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளும் குளங்களும் நிரம்புவதற்கு வசதி ஏற்படும். ஆனால் அப்படி ஒரு வெள்ளம் வருவதில்லையே வைகையில், 30 நாள் 32 நாளில் எல்லா தண்ணியும் போயிடுது. அப்போ ஏரியில் நிறைய தண்ணியை தேக்க முடியல. இதுதான் அன்னைக்கு இருந்த மிகப்பெருத்த இதாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. அந்த கஷ்டத்தை போக்குவதற்காகத்தான் இப்படி இந்த மேற்கு வீணாக போயிட்டுருக்கிற தண்ணியை, அந்த முகட்டுக்கு அந்த பக்கம் பேஞ்சு போகிற தண்ணியை அந்த மலைமுகட்டுக்கு இந்த பக்கம் திருப்பினால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சது. இந்த எண்ணம் ஆனால் பல காலமாக இருந்திருக்கு. இப்போது பென்னிக்குயிக்கெல்லாம் அந்த அணையை கட்டுவதற்கு முன்னாடி இருந்தே இந்த எண்ணம் பலருக்கு இருந்திருக்கிறது. ஒவ்வொருத்தரும் போகிறாங்க. அந்த இடம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, அடர்ந்த வனப்பகுதி, வன விலங்குகள் அதிகம், நிறைய தொந்தரவு, படையெடுக்கிற அட்டை பூச்சிகள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே போய் மற்ற அளவுகள் எடுப்பதற்கு கூட மிகவும் சிரமமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் ரொம்ப நாள் அப்படி அப்படியே விடுபட்டு போய்கொண்டு இருக்கிறது. கடைசியாகத்தான் அந்த ப்ராஜெக்டை, அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்
என்கிற ஒன்றும் ஆங்கில அரசுக்கு வருகிறது. இப்படிதான் அது வந்தது. ஒரு திசையில் ஓடும் தண்ணீரை எதிர்த்திசையில் திறப்பும் போது புவியீர்ப்பு விசையின் தன்மையை அறிந்து அதற்கேற்ப பெரியாறு அணையை கட்டியதுதான் பென்னிக்குயிக்கின் சிறப்பு. நான் வந்து அந்த அணையை வந்து கிராவிட்டி டேம்னு பேர், புவியீர்ப்பு விசையில் நிற்கக்கூடிய ஒரு அணைக்கு தான் பேர் கிராவிட்டி டேம். இந்த கிராவிட்டி டேம் பிரின்சிபலில் தான் நான் அதை கட்டியிருக்கிறேன். அந்த டிசைனில் என்ன முக்கியம் கிராவிட்டி டேம்லன்னா, அதனோட அடிப்பகுதியை மூன்றாக பங்கிட்டு அந்த நடுப்பகுதி, அந்த மூன்றிலே இருக்கக்கூடிய நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த நடுப்பகுதியில் தண்ணியுடைய விசை இப்படி அழுத்துகிறது, இந்த கட்டடத்தோட விசை கீழ்நோக்கி அழுத்துகிறது, இது இரண்டும் சேர்ந்த ஒரு விசை ஒரு 45 டிகிரியில் 40 டிகிரியில் வரும். அந்த விசையானது இந்த நடுப்பகுதிக்குள்ளே விழ வேண்டும். அப்படி தானே இதை டிசைன் பண்ணியிருக்கேன்னு சத்தியம் பண்ணுறார். அதற்கப்புறமும் கேரளத்துக்காரர்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் வருகிறது என்பது தான் தெரியவில்லை. அது மட்டும் இல்லை, கட்டுகிற பொழுது பார்த்திங்கன்னா முன்பக்கமும் கருங்கல்லால் கட்டுறாரு, பின்பக்கத்துலேயும் கருங்கல்லால் கட்டுறாரு, நடுவில் என்ன பண்ணுறாரு குறுக்கு சுவர்கள் கருங்கல்லில், நடுக்கு சுவர் ஒன்று கருங்கல்லில், இப்படியெல்லாம் கட்டிட்டு இந்த சுவர் போக மீதி இருக்கிற பகுதிகளை எல்லாம் காங்கிரீட் போட்டு ஃபில்லப் பண்ணி கொண்டு வர்றது. ஏன்னா மொத்தமும் நீங்கள் மேசன்ரியாகவே கட்டினா, கருங்கல் கட்டடமாகவே கட்டினா டைமாகும். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு கல்லும் தூக்கி வச்சு எல்லாம் பண்ணி பண்ணணும். ஆனால் இந்த காங்கிரீட்னால் கலந்து அப்படியே கொட்டணுமா, அதை வைப்ரேட் பண்ணணுமா, முடிஞ்சு போச்சு. அப்படி பண்ணணுன்றதுக்காக தான், வேலையை குயிக்காக முடிக்கணுன்றதுக்காக தான் இந்த சுவர்களை போட்டு கிரிட்டு மாதிரி இந்த சுவர்களை போடுறாரு. அந்த கிரிட்டுக்கு மத்தியில் காங்கிரீட்டை கொட்டி ஃபில் பண்ணுறாரு. இவ்வளோ வேலை செய்து எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாரு. ஆனாலும் அவர் முடிப்பதற்குள்ளாக அவருக்கு இருந்த இடைஞ்சல் அவ்வளோ இருந்து இருக்குது. மெக்கன்சி ரொம்ப பாலிஷ்டாக கொஞ்சம் ஒரு சிலதை சொல்லாமல் விட்டுட்டாரோ என்னவோ. அதனால தான் அவர் தன்னுடைய சொத்தை விற்று கொண்டு வந்து இதுக்கு செலவு பண்ணார் அப்படிங்கிற அந்த பகுதியை மெக்கன்சி எங்கேயும் தொடலை. ஆனால் எனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னா, என்னுடைய மூத்த பொறியாளர்கள் சிஎஸ் குப்ராஜ் போன்றவர்களெல்லாம் அவர்கள் எழுதிய கட்டுரைகளிலே இது சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் செவி வழியாக வந்த செய்திகள் ரொம்ப முக்கியம். பென்னிக்குயிக்கு காலத்திலிருந்து அந்த பகுதியில் தேனி மாவட்டத்திலிருந்து அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் இது தெரியும். அதனால் அவர்களெல்லாம் சொல்லி சொல்லி தலைமுறை தலைமுறையாக அப்படியே வரக்கூடியது. இதுதான் ஆதாரம். இதுக்கு மேலேயும் ஆதாரம் வேணும் தான், எங்கே போகிறது? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆதாரங்களை வைப்பதில்லை. ஒருவேளை இதுவே மதுரை டிஸ்ட்ரிக்ட் கெசிட்டி, மதுரை மாவட்ட பதிவேடுகள், அதில் சுதந்திரத்துக்கு முந்தின பதிவேடுகள் இருக்கு இல்லையா, அந்த பதிவேடுகள் அதை கெசட்டியர்னு சொல்லுவோம், அரசாங்க இதழ், அரசு இதழ், அந்த அரசு இதழ் பெரிய புக்காக போட்டிருப்பாங்க. அந்த புக்கில் ஏதாவது இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கிறது, அதையும் தேடி பார்க்கணும் ஒரு தடவை. ஏன்னா இதெல்லாம் ஒரு சிலது ரெக்கார்டில் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், அதெல்லாம் ஒரு சில இடங்களில் திடீர்னு பார்க்குறோம், அதை எடுத்து வைக்கணும்னு நமக்கு தோன்றதில்லை. அந்த மாதிரி நிறைய விட்டுட்டுருக்கிறேன். என்னுடைய தலைமை பொறியாளருக்கு அவர் பேசக்கூடிய பேச்சை தயார் செய்து கொடுக்குறேன். அதற்காக ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து வச்சு அந்த தரவுகளை எல்லாம் பார்த்து எல்லாம் நல்ல ரைட்டிங்கில் இருக்கக்கூடியது அதை வச்சு தான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் எதிலிருந்து எப்படி எடுத்தேன் எப்போ எடுத்தேன்னு அந்த நினைவுகள் இல்லை. பதவி விட்டு வெளியில் வந்த பிறகு அதெல்லாம் நினைவில் இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க, அது நினைவில் இல்லை. இப்படி வெறுத்த போராட்டத்துக்கு இடையில தான் பென்னிக்குயிக் அதை செஞ்சுருக்கார். ஆகவே இப்போ கூட முதலமைச்சர் வந்து அவங்க ஊரில் ஒரு சிலை வைக்க போகிறோன்னு சொல்கிறார் பாருங்க, வச்சா தகும். இவர் மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு பொறியாளர் மட்டும் இல்லை, அன்னைக்கு நம்ம தமிழகத்திலையும் சரி ஆந்திரத்திலும் சரி நல்லது செய்ய வந்த பொறியாளர்கள் எல்லாரையும் மேலே உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆட்சியாளர்கள் அவ்வளோ துன்புறுத்தியிருக்காங்க. முல்லை பெரியார் அணை அந்த உருவாக்கம் அதற்கு முன்பாக கர்னல் ஜான் பென்னிக்குயிக் அவருடைய பங்களிப்பு என்ன, அவர் யார், அவருக்கு இருந்த உந்துதல் என்ன என்பதை நாம் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ஐரோப்பாவில் குறிப்பாக இங்கிலாந்தில் வந்து அந்த 18ஆம் நூற்றாண்டின் இறுதி வாக்கில் தொழிற்புரட்சி, அதனூடாக விவசாய புரட்சி அங்கே நடக்கிறது. இதை பற்றி ஒரு அறிஞர் டிஸ்ரேலி என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தொழில் புரட்சியின் விளைவாக உருவான இங்கிலாந்து சமூகம் வந்து இரண்டு தேசங்களானது, அதாவது ஒரு தேசம் வந்து பணக்காரர்களுடையது, இன்னொரு தேசம் வந்து ஏழைகளுக்கானது அப்படின்ற. அதாவது அங்கே பெருமுதலாளிகள் உருவாக்குறார்கள், ஆலை தொழில் அங்கே வருகிறது, குடிசை தொழிலிருந்து ஆலை தொழிலுக்கு அனைத்து மாறுகிறது, உற்பத்தி பெருகுகிறது, அதை சுயரித்து கொள்கிற நிலையில் இருக்கிறவங்க ஒரு சாரராக இருக்கிறாங்க. அப்போது
சில கிறிஸ்டியன் சோஷியலிஸ்ட்கள் அங்கே உருவாகிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிளவை சரி கட்ட வேண்டும், இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரு தேசமாக உணர வைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அதில் ராபர்ட் ஓவன் இப்படி பல பேர் வந்து அங்கே செயல்படுகிறார்கள். அவர்களுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த 18th century வருகிற இந்த ஜான் பெனிகுக்கியுடைய பங்களிப்பை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் இங்கு வருகிறார்கள். இங்கே இருக்கிற பஞ்சம், பசி, பட்டினி இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த சமூகம் ஏன் பிளவுபட்டிருக்கிறது என்பதற்கு அவர்கள் வந்து ஒரு தீர்வை முன்மொழிகிறார்கள். அப்போ வந்து சில அடிப்படை கட்டுமானங்கள் இங்கே தேவையாக இருக்கிறது. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு விவசாய புரட்சி என்றே நம்ம முல்லை பெரியாரனை இதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஏற்கனவே வைகை ஆறு மட்டும்தான் இருந்தது. அந்த வைகை ஆற்றின் மூலமாக 20,000 acres தான் பயிர் செய்ய முடிந்தது. அப்போ இந்த முல்லை பெரியார் அணை வந்த பிறகு அது வந்து 2.5 lakh acres மாறுகிறது. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த பெரியார் அணை என்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் சிவகிரி சிகரத்திலிருந்து தொடங்குகிறது. அது பல்வேறு கிளை ஆறுகளுடன் இணைந்து இறுதியாக முல்லை ஆறும் இணைந்து அது அந்த இடத்தில் வந்து அந்த அணை அந்த ஆற்றை மறித்து ஒரு அணை கட்டுகிறார்கள். வழக்கமாக வந்து ஒரு அணை கட்டப்படும் என்றால் அதனுடைய வழிந்து போகும் நிலையில் தான் வந்து அதனுடைய கால்வாய்கள் அமைக்கப்படும். அதாவது அந்த அணையிலிருந்து நீர் வழிந்து போகிற நிலையில் தான் வந்து கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் கால்வாயை அவர்கள் எதிர் திசையில் திருப்பி மலையை குடைந்து பல கிலோமீட்டர்களுக்கு அதை எடுத்து வந்து வைகை ஆற்றுடன் இணைத்து அந்த மக்களுக்கு பயன்படுத்தக்க வகையில் இதை அமைக்கிறார்கள். இதில் வந்து ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பம், அவர் வந்து அடிப்படையில் ஒரு இராணுவ பொறியியலாளராக இருக்கிறார். அப்போ அந்த தொழில்நுட்பத்தை அவர் வந்து இதற்கு பயன்படுத்துகிறார். அதனுடைய அடித்தளம் வந்து 144 அகலமாகவும் மேற்பரப்பு வந்து 12 அகலத்திலும் இந்த அணையினுடைய சுவர்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. அதில் வந்து கருங்கற்கள், செங்கல், சுண்ணாம்பு, தேக்கு மரப்பட்டை இவற்றை கொண்டு மிகவும் வலுவாக கட்டப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு நிலநடுக்கத்தை கூட தாங்கும் அளவுக்கு இந்த அணை இருக்கும் என்று. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு பல ஆண்டுகள் அதற்காக செலவழித்து தன்னுடைய நேரத்தை, உழைப்பை, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த அணையை கட்டியிருக்கிறார் என்பது ஒரு சிறப்புக்குரிய செயலாக இருக்கிறது. பென்னிக்குயிக்கிற்கு முந்தைய கலைஞர் அரசு உரிய கௌரவங்களை செய்திருந்த போதும், பென்னிக்குயிக் பிறந்த இங்கிலாந்து நாட்டின் கேம்பர்லி நகரின் மைய பூங்காவில் அவருக்கு சிலை அமைக்கும் தமிழ்நாடு அரசு என்ற அறிவிப்பை அவரது பிறந்த நாளான ஜனவரி 15 அறிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் MKStalin அவர்கள். அவரது இந்த அறிவிப்பை மிக முக்கிய அறிவிப்பாக பார்க்கிறார் தமிழ் சினிமாவை தன் எழுத்துக்களால் புரட்டி போட்ட கதாசிரியர் ஆர். செல்வராஜ். ஜவஹர்லால் நேருடைய டேபிளில் கடைசி வரைக்கும் இருந்த அந்த இதுதான் ராபர்ட் சியாஸ்ட் அப்படின்னு அந்த கவிஞர் பேர். அவர் எழுதின கவிதை எனக்கும் இளையராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, இந்த பாதை வெகு தூரம், நம் பயணம் சில காலம். அந்த கவிஞர் பேர் போட்டிருக்க இந்த டேபிள், அவர் டேபிளில் ஜவஹர்லால் இதுதான். இது எங்களுக்கு மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிச்சு. அடாடாடா, என்ன அற்புதமான வார்த்தை! இந்த பூமி ரொம்ப காலம் இருக்கும், நம்ம போய் வந்து அப்படி போயிட்டோம், பட்டர்ஃப்ளை மாதிரி நம்மளும் போயிடுறோம் இப்படிங்கிறது அந்த கவிஞர். அதனால் இந்த ஜவஹர்லால் நேரு எனக்கு ரொம்ப பிடிச்சி அவர் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் நிறைய படிக்கிறேன். அப்படிப்பட்ட ஜவஹர்லால் நேரு ஒரு டேமை திறக்கிறார், பிரம்மாண்டமான டேம். அவர் தான் சொன்னார், 100 கோயில் கட்டுவதை விட 1 பள்ளிக்கூடம் திறங்கள், 1 அணையை கட்டுங்கள், எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படி சொன்னது ஜவஹர்லால் நேரு தான். அப்படி ஒரு டேமை திறக்கிட்டு போனால் யாரையும் வேறு திறக்கக்கூடாது. அவர் சொன்னது இதில் மண் அள்ளி கொட்டி கலவை போட்டு பூசி வேலை பார்த்தாங்களே அதில் ஒரு தொழிலாளியை கூட்டிகிட்டு வாங்கிட்டார். இவர் தான் ரிப்பன் கட் பண்ணுறாரு. அந்த விளக்கேற்றுனதுக்கு ஒரு அம்மாவை கொண்டாந்தாங்க, ரொம்ப ஏழு வயதான ஒரு அம்மாவை கொண்டாடுறாங்க. அந்த அம்மா வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க. அந்த குத்து விளக்கு அந்த அம்மா ஏற்றுது. தனக்கு போட்ட பிரம்மாண்டமான மகளையை ஜவஹர்லால் அந்த அம்மாவுக்கு போட்டு கும்பிடுறாரு. நீ தான் இந்திய தாயின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா அப்படி கண்ணீரோட வாய்ப்பிடுச்சு. நேரு வந்துட்டார், டேம் திறந்துட்டாங்க, வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினச்சா அந்த கிராமத்தில் அந்த பொம்பளை சேர்க்க மாட்டேன்ட்டாங்க.
காரணம் எவரோ ஒரு ஆம்பளோட கழுத்தில் மாலை போட்டாங்க அப்படின்னு கிராமத்தை விட்டு ஒதுக்கிட்டாங்க சார். அந்த பெண் போராடுறா போராடுறா, ஏ அவர் ஒரு தேசத்தின் பிரதமர் எவங்க கேட்க மாட்டாங்க. அதான் நமக்கு வந்து ஒரு ஆயிரங்காலத்து குப்பைகள் இன்னும் மூட நம்பிக்கையெல்லாம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குது, சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம முடியாதுட்டாங்க அவங்களாம் ஒரு ஸ்டேஜில் அந்தமாக போகாடான்ட்டார். அப்படி ஒரு நதி அணையை பற்றி நிறைய நிறைய போராட்டங்கள் இருக்குது. அப்படி வந்ததில் ஒரு இதுதான் அந்த பெண்ணிக்குடைய முல்லை பெரியார். இயற்கையிலேயே அந்த முல்லை பெரியாருக்குள்ள ஒரு பெருமை என்னென்னா, பெரியார் சொன்னாலே அறிவு, அறிவு வெள்ளம் மூடத்தனங்களை உடைக்கிறது அப்படி. அதான் பெரியார் தெரிஞ்சோ தெரியாமலோ இவரும் பெரியார் ஆயிட்டார். அந்த பல லட்சம் மக்களுக்கு உணவும் தாகத்துக்கும் வழி பண்ணுத அந்த நதிக்கு பேர் முல்லை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இது ரொம்ப அதெல்லாம் இப்போ சமீபத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முல்லை அந்த பெண்ணிக்குக்கு அவர் வாழ்ந்த இடத்துலையே ஒரு சிலை வைக்கணும் அப்படி சொல்கிறப்ப எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, அந்த பெண்ணிக்குக் வந்து அதிகாரியாக இருந்தார், டேம் கட்டினார், ஒரு ஸ்டேஜில் அவருக்கு வசதி இல்லை, பதவி போயிடுச்சு, திரும்பி போகணும். ஆனால் போகாமல் தன் சொத்தையெல்லாம் விற்று அந்த டேமை அருமையாக கட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. வாழ்க்கையில் தமிழக மக்கள் மறக்க முடியாத ஒரு ஹீரோ பெண்ணிக்குயிக் தான். அவருக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிலை வைக்கிறார் அந்த அவருடைய பிறந்த ஊர்லேங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இதன் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த முல்லை பெரியாரிலிருந்து நீர் எடுத்துகிட்டு போகணும், அந்த பெண்ணிக்கு அங்கே ஊற்றி குளிப்பாட்டி அப்புறமா அந்த சிலையை திறக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாறு இருக்குது, கனக விசயர்களை செங்குட்டுவன் அங்கேருந்து கங்கையிலேருந்து தண்ணி கொண்டாந்து கண்ணைக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடந்தது, மதுரையில் லீலாவதி இன்னும் ரொம்ப இருந்தாங்க. இந்த கான்ட்ராக்டர்ஸ் இவங்களை எதிர்த்து போராடுறாங்க, தண்ணி லாரிகள் வர்றவங்களை எதிர்த்து போராடுறாங்க. அடி பம்பில் தண்ணி வரமாட்டேங்குது, லாரியில் தான் தண்ணி வாங்கிருந்துறாங்க. ஒரு ஏழை சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த ஏழை பெண் போராடுறாங்க, பொது இடத்துல வச்சு கொண்டுட்டாங்க. கலைஞர் அப்படியே பதறிட்டார், அப்போ முதலமைச்சர் கலைஞர் தான் பதறிட்டார். கலைஞர் இல்லை ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி உடனே விட சொல்லிட்டாங்க, கான்ட்ராக்டர்லாம் விரட்டி கலைஞருடைய ஏற்பாடில் தண்ணி விட்டுட்டாங்க. அடி பம்பில் எல்லாம் குழாய்களில் தண்ணி வரும். ஆனால் அந்த மக்கள், அந்த அவனியாபுரத்து மக்கள் அந்த தண்ணியை, முதல் தண்ணியை பிடிக்கிறாங்க. பெரிய ஒரு சீர் மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்கள் அழுது அழுது ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த என்னைக்கு எந்த இடத்தில் அந்த லீலாவதி கொல்லப்பட்டாங்களோ அந்த இடத்துல அந்த தண்ணியை ஊற்றி அந்த ரத்தத்தை கழுவுறாங்க கழுவுறாங்க சார். இது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம். அந்த மாதிரி அந்த நீர் எடுத்து அது மரியாதை செய்கிறதுங்கிறது இப்போவுமே நமக்கு அது அது முதல்வர் சொன்ன உடனே எனக்கு என்னென்னா அவருக்கு இதை சொல்லணும், முல்லை பெரியார்லேருந்து தண்ணி கொண்டு போய் பெண்ணிக்கு கொடுக்கணும். ரொம்ப அருமையான விஷயம் அந்த பெண்ணிக்குக்கு மரியாதை பண்ணுறது. அந்த மரியாதை பண்ணுறதில் நம்ம இப்போ பார்க்குறோம் மன்றோ சிலைன்னு பார்க்குறோம் மவுண்டோவில், அதுக்கு அடையாளம் தெரியாத போயிடக்கூடாது. இந்த மன்றோங்கிறவர் யார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று பதிவு அங்கே இருக்கணும். அந்த அந்த இடத்துல பெண் வீட்டை விற்று ஒருத்தன் ஒரு வேறு ஒரு நாட்டில், அவங்க நாட்டுக்கு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஒரு நாட்டில் வந்து பண்ணுறாரு, என்ன அற்புதமான மனிதர். அதை அதில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணோம்னா காலத்துக்கும் நம்ம முதல்வருக்கு ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும். பெரியாற்று படுகையை வைகை படுகையோடு இணைத்ததால் ஆண்டுதோறும் வறட்சியை சந்தித்த தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் என 5 மாவட்டங்களின் வேளாண் உற்பத்திகளும் செழிப்படைந்தன. அதனால்தான் தீவிரத்தன்மையோடு அந்த அணையை கட்டி முடித்த ஜான் பென்னிக்குயிக்கை குலசாமியாக அந்த மக்கள் கும்பிடுகிறார்கள், ஒரு சூப்பர்மேனாக கருதுகிறார்கள் என்கிறார் பேராசிரியர் ராஜாஜி. பொதுவாக தமிழர்கள் விருந்தோம்பலுக்கு பேர் போனவர்கள் என்ற ஒரு சித்திரம் உள்ளது. விருந்தோம்பலுக்கு மட்டுமல்ல நன்றி உணர்ச்சிக்கும் பேர் போனவர்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் தமிழக முதல்வருடைய இந்த அறிவிப்பை பார்த்தேன். ஜான் பென்னிக்குயிக் அவர்களுக்கு இங்கிலாந்தில் அவர் பிறந்த ஊரில் ஒரு சிலை நிறுவ வேண்டும் என்பது. இதற்கு ஒரு ஒரு சமகால முக்கியத்துவம் ஒன்று உள்ளது. அதுக்கு முன்னாடி பென்னிக்குயிக் வந்து அரசாங்கம் மட்டுமல்ல மக்களே வந்து
மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ அந்த சுருளிப்பட்டி பாலர்பட்டி மக்கள் எல்லாருமே அவரை ஒரு குலசாமியாக கருதி போற்றி வருகிறார்கள். அவர் பிறந்த நாளான ஜனவரி 15 அன்று பொங்கலிட்டு அவருக்கு ஒரு வழிபாடு நடத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுடைய சோஷியல் மெமரியில் வந்து ஜான் பெனிக்விக் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போது தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய இந்த அறிவிப்பு மட்டுமல்ல, அரசாங்கம் சார்பில் செய்கிற மரியாதை, அதற்கு முன்பாக 2000 ஆண்டில் திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து மதுரை தல்லாக்குளத்தில் ஒரு சிலை நிறுவியிருக்கிறார். அதற்கு பின்னால் வந்த அரசாங்கம் கூட அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்தது, தேனியில் ஒரு பேருந்து நிலையத்திற்கு அவர் பெயரை சூட்டியது என்று அரசாங்கம் செய்கிற மரியாதைகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய அறிவிப்பு எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இங்கிலாந்தில் அந்த சீர்திருத்த கிறிஸ்தவ மரபில் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னவென்றால், ஒருவர் இறந்து போன பிறகு அவருக்கு கலரை, அந்த கலரை வந்து 100 பிறகு அதை உடைத்து விடுவார்கள். அப்போது ஜான் பெனிக்விக் வந்து 1911 ஆண்டு கேம்பர்லி என்ற ஒரு இடத்துல அவருடைய இறுதி நாட்களை கடக்கிறார், அங்கே மறைத்து போகிறார். கேம்பர்லி வந்து லண்டன்லேருந்து ஒரு 50 தொலைவில் இருக்கிறது. அவர் பிறந்தது இந்தியாவில் உள்ள புனே என்ற ஊரில். ஆனால் அவருடைய பணி, அவருடைய கரியர் முடித்த பின்னாடி அவர் அங்கு இங்கிலாந்தில் செல்கிறார். அவருடைய பூர்வீக கிராமத்தில், அந்த நகரத்தில் வந்து அவருடைய அந்திம நாட்களை செலவிடுகிறார். அப்போது 2011 ஆகும்போது அவருடைய அந்த 100 என்பது முடிந்து போகிறது. அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து இந்த கல்லறையை உடைத்து விடுகின்ற ஒரு அபாயம் இருக்கிறது. அப்போது வந்து சிலர் முன்முயற்சி எடுக்கிறார்கள், அந்த கல்லறை அவருக்கு அங்கே இருக்க வேண்டும் என்று சில முன்முயற்சி எடுக்கிறார்கள். அதன்படி அந்த கல்லறை அமைந்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சிலிருந்து அங்குள்ள அந்த செக்ரட்டரி டீன் ஆகியோர் வந்து 2018 ஆண்டு மதுரைக்கு வந்து இங்குள்ள மக்களிடம் அவருடைய, ஜான் பெனிக்விக்குடைய பாப்புலாரிட்டியை அவங்க சோதித்து தருகிறார்கள். அப்போது அவங்க வந்து நெகிழ்ந்து போகிறார்கள். அதை வந்து அங்கே செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் போயிட்டு சாட்சியாக அங்குள்ளவர்களிடம் வந்து பகிர்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இது வந்து மக்களிடமிருந்து சில தன்னார்வ சில நபர்கள் வந்து ஒரு தொண்டுலத்தோடு செய்த முயற்சி. ஆனால் அரசாங்கம் சார்பிலே ஒரு முயற்சி எடுக்கும்போது அது வந்து நிச்சயமாக அந்த கலரை எங்கே பாதுகாக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் தமிழக முதல்வருடைய இந்த அறிவிப்பு வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுவதாக நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு மிக முக்கியமான நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒன்றாக நாம் இதை பார்க்க முடியும். அன்றைய மதிப்பில் 108 லட்சம் ரூபாய் செலவு பிடிக்கும் திட்டமான பெரியாறு அணை திட்டத்தின் போது ஏராளமான சிரமங்களையும் சந்தித்தார் பெனிக்விக். இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வசதிகள் அனைத்தும் நமது முன்னோர்களின் உழைப்பால் நமக்கு கிடைத்தவை. காவிரி தாயின் ஈரத்தில் விளைந்த தஞ்சை தரணி போல பெரியாறு அணையால் வளம் பெற்றது தென் தமிழகம். இரண்டும் நம் முதுகெலும்புதான். தண்ணீரும் அது சார்ந்த பாசனமும் விளைச்சலும் தான் தமிழகத்தை தலை நிமிர்த்தியது. அதற்காக தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்யும் நன்றி அஞ்சலிதான் இங்கிலாந்தில் பெனிக்குயிக்